நெல்லையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். காரணம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். நெல்லை மேலப்பாளையம் அடுத்த குறிச்சி பகுதியில் அமைந்துள்ளது மாநகராட்சி ஆரம்ப பள்ளி. தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்பிக்கப்படும் இந்த பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒற்றை இலக்கத்திலேயே மாணவர்கள் படித்து வந்தனர். மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தற்போது பலன் கொடுத்துள்ளன. முதலில் மாணவர்களை ஈர்க்கும் வகையில் பள்ளியின் புறத்தோற்றத்தை மாற்ற முடிவு செய்துள்ளனர் ஆசிரியர்கள். அவர்களுக்கு உதவ முன்வந்த ரஜினி மக்கள் மன்றத்தினர் பள்ளி கட்டடத்தில் ரயில் என்ஜின் மற்றும் பெட்டிகள் போன்ற வண்ணம் தீட்டினர். இதனால் பள்ளி வகுப்பறைகள் ரயில் பெட்டிகள் போன்றே காட்சியளிக்கின்றன. கட்டிடத்தை புதுப்பொலிவுடன் மாற்றிய கையோடு கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினர். இங்க வந்து முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வர ஆங்கில வழி கல்வி தான். அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுத்தோம், அடுத்து ஷூ சாக்ஸ் டை இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பணும். அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணணும். இதன் விளைவாக பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாச்சுது. இது போதாது, இன்னும் நம்ம பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சிலம்பு பயிற்சி, அடுத்து கராத்தே, ஓவிய பயிற்சி, ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷு, இன்னும் வந்து யோகா பயிற்சி, இதுக்கு எல்லாமே நாங்கள் பள்ளிக்கூடத்துலேயே ஸ்கூல்லையே ஃப்ரீயாகவே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்போக்கன் எல்லா பயிற்சிகளும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிலம்பம் கற்றுக் கொடுப்பதால் மாணவர்களின் உடல் வலிமையடைவதோடு நினைவாற்றலும் அதிகரிக்கும் என்கிறார் ஆசிரியர் ஜோயல் பாலசிங். இந்த சிலம்பக்கலையை கற்றுக் கொடுக்கிறது என்ற எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த மாணவ செல்வங்களுக்கு இளம் வயதிலேயே நினைவாற்றல் வளர்க்கப்படுகிறது. அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் மிகுந்த ஆரோக்கியமாக திகழவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த சிலம்பு கலைக்கு உண்டு. அதனை சேர்ந்து கல்வி பணியோடு கற்று இந்த குழந்தைகள் அதிக ஆர்வமோடு பள்ளிக்கு வருகிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், சிலம்பத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இங்கு படிக்கும் மாணவர்களின் தனித்திறமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்த்த பொதுமக்கள் தனியார் பள்ளிகளில் படித்து வந்த தங்களது குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்துள்ளனர். குழந்தைங்க இங்கே தான் படிக்காங்க. ரெண்டு குழந்தைங்க மூணாம் கிளாஸ் படிக்காங்க, இன்னொரு குழந்தை இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கான். ஸோ நான் முதல்ல வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் போட்டிருந்தேன். அங்கே இருந்த எஜுகேஷனை விட இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கிலீஷ்லேயும் சரி, எல்லா விஷயம் கம்ப்யூட்டரில் இருந்து சிலம்பம், இப்போ வந்து சிலம்பம் வந்திருக்குது, அப்புறம் கராத்தே வந்திருக்கு, எல்லாமே ஃப்ரீயாகவே இவங்க சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளி வாகனத்தில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பகல் நேர பாதுகாப்பு மையமும் செயல்பட்டு வருகிறது. இதுவும் சிறப்பாக செயல்படுவதால் முழு எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளனர். எங்கள் சென்டரில் வந்து மொத்தம் 20 பிள்ளைங்க இருக்காங்க. எங்களுக்கு 20 பிள்ளைங்க தான் வைக்கணுங்கிற ஒரு எண்ணிக்கையினால 20 பிள்ளை மட்டும் வச்சுருக்கிறோம். பட் எங்கள் சென்டரில் பொறுத்தவரையில் இன்னும் நிறைய பிள்ளைங்க வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் பகல் நேர பாதுகாப்பு மையம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் கூட அந்தளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு எல்லா வசதிகளும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறோம். இது போக நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்க காலச்சூழ்நிலைக்கு ஏற்றாலும் மாற்றி வச்சுருக்கிறோம். இதன் மூலம் நல்ல மாணவர்களை மட்டுமல்ல, நல்ல பள்ளியையும் ஆசிரியர்களால் உருவாக்க முடியும் என நிரூபித்துள்ளது குறிச்சி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சிவமணி. புற்றுநோய்க்கு கொரிய நாட்டு முறையில் சிகிச்சை